ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் அனுஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் பரணி கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் வீரமும் வேகமும் இயல்பாகவே அமைய பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாற்காலி கனவுகள் நனவாக கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது சுகஸ்தானத்தில் புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமத்தால் பாதகம் ஏற்படாது அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி கேது பகவானோடு மாந்தி பகவான் சேர்ந்திருக்கிறதுனால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பால் மதிப்பும் உங்களால் சிறப்பும் சேரக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் கூட தைரிய வீரிய தன ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகள் அதிகரிக்கும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ள முடியும் நடனம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நாடி வரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பே இல்லாமல் பண வரவு பெருகக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த பூமி பிரச்சனை இன்றைய நாளில் முடிவுக்கு வரும் வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திரை உலகை கலை உலகை சார்ந்தவர்களுக்கு கனவு கண்ட மாதிரி மாபெரும் பிரபல்யம் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிள்ளையார் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஏ உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாய் அமையக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யுனியமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் பாசத்திற்கு மேலான நேசம் நேர்த்தியாகவே அமையும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஏ மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகி வசந்த காலங்கள் உருவாகக்கூடிய வலிமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் அனைத்து தொழில் வகையிலும் நினைச்ச மாதிரியே வெற்றிகளையும் மேன்மைகளையும் சந்திக்க முடியும் புதிதாக தொழில் துவங்கக்கூடிய அந்த பாக்கியம் இன்றைய நாளில் எளிதாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எக்ஸ் வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து இலாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் எளிதாகவே அமையும் உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளிதேவி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஏ பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாளாக சொந்த தொழில் செய்யணும் நாமளும் தனிச்சு நின்று ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த தொழில் வாய்ப்பு அற்புதமாகவே அமையும் ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏக மனதாக வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே இஜட் தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விளக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் குறிப்பாக ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உருவாகும் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பாக்கியத்திற்குண்டான அருகதையான சூழ்நிலைகள் இன்றைய நல்ல உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம லிங்கேஸ்வர சுவாமி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எக்ஸ் குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கில்லி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஊருக்கு மத்தியில் பேரு சொல்கிற மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு அருகதைகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் சப்தமஸ்தானத்தில் சப்தம சாத ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அனைத்து துறையிலும் அதாவது தன்னடக்கத்தோடு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் பெண்களுடைய மனோ தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன் என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் செவ்வாய் பகவானுக்குரிய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம் செவ்வாய் பகவான் சாஸ்திர ரீதியாக அங்காரகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்று பெயரோடு இருந்துகிட்ருக்கிறாருங்க அங்காரகன் என்று சொன்னாலே செவ்வாய் பகவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் ஜாதக ரீதியாக மேச ராசிக்கு அதிபதியாக விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வந்துட்டுருக்கிறாருங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் மேச ராசியிலேயோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ இருந்ததுன்னு வைங்களேன் இந்த செவ்வாய் பகவானுடைய திசா வரும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மேச ராசியிலேயோ அல்லது விருச்சிக ராசியிலேயோ இருந்து அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வரக்கூடிய அந்த ஏழு வருடங்களும் மிகப்பெரிய நன்மைகளை அந்த ஜாதகர் சந்திக்க முடியும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இந்த மாதிரியான நேரங்களில் பலிதமாகும் இதே செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருந்தார்னு வைங்களேன் அச்சமில்லாத வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாகவே அமையும் அரசாங்க வகையில் அரசியல் வகையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் கூட அந்த பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மின மிகப்பெரிய மனப்பக்குவத்தை அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கொடுப்பார் நெஞ்சு நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்